தமிழகத்தில் முழுவதும் கூடுதலாக நூற்றி ஐம்பது ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் அமரர் ஊர்தி வாகனங்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் பொதுமக்கள் தொடர்ந்து முகக்கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் தற்போது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக புகார் கூறப்பட்டு வரும் நிலையில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருச்சி உள்ளிட்ட பெரு நகரங்களில் கூடுதலாக ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி ஆகியவற்றை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்